மேலேயே வந்து ஃப்ளைட் வட்டமிட்டு இருந்துச்சான், லைட்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ண சொல்லி விண்டோலாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்களாம். க்ளோஸ் பண்ண சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 மணி நேரம் கழிச்சு தான் தெரியுமா ஃப்ளைட் வந்து ரிட்டன் திருச்சிக்கே இறங்குற விஷயம். அதனால் இப்போ இறங்கிட்டால் எங்களுக்கு வந்து ஒரு இது இல்லை, நாங்கள் ஃப்ளைட்டில் தான் இன்னும் உட்காந்துருக்கோம்னு சொல்லி இப்போ ஃபோன் அடித்தாப்புல. ஆமாம், அடுத்த கட்டம் வந்து எங்களுக்கே தெரியல, நாங்கள் ஃப்ளைட்லேயே உள்ளே உட்காந்துருக்கோம் தான் சொல்லியிருக்காப்புல இது வரைக்கும். இன்னும் அதுக்கு உண்டான பதில் இன்னும் அவர் சொல்லலை. ஆமாம், வராரா என்னங்கிறது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். கான்டாக்ட் பண்ணி பேசுனா ஃப்ளைட் உள்ளே தான் உட்காந்துருக்கேன் நாப்பில். இல்லைண்ணா, என் பேர் வந்து சிக்கந்தர் பாஷா. அஞ்சு 5:40 வந்து ஏற்றி விட்டு போனோம். போனதுக்கப்புறம் திரும்பி நியூஸ் பார்த்தா நியூஸில் சொன்னாங்க இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து வானத்திலே சுற்றிட்டு இருக்குன்னாங்க. அதனால் இப்போ விஷயம் தெரிஞ்சோன்னா கேட்டு வந்துட்டோம் நாங்கள் கிளம்பி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை ஃபோன் பண்ணி பேசணும் நல்லாயிருக்கும், எதுவும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? ஆ, ஃபோனில் பேசணும், பயப்பட தேவையில்லை அப்படின்னாங்க. வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் அது கேட்கல நாங்கள் கேட்கல. இல்லை வேறு என்ன சொன்னார், அண்ணன் எதுவும் நல்லா இருக்கும் பயப்படாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க நாங்கள் வந்துடும் அப்படின்னா. பதட்டமாக தான் இருந்துச்சு, அதனால தான் ஓடி வந்துட்டோம் நாங்கள். 2 மணி நேரமும் மேலே சுற்றி அவர் பயப்படல, நல்லா தான்.